Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் சி செக்ஷனுக்கு அப்புறம் அந்த ஸ்டிச்சஸில் வந்து ஹோல்ஸ் வரும், அந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரிகிற மாதிரி இருக்கும், அது வந்து எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரியே சி செக்ஷனாக இருந்தால், நான் சி செக்ஷனாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் நான் சொல்கிற வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஸ்டிச்சஸை வந்து க்ளீனாக வச்சுக்காமல் இருக்கிறதுனால தான் அந்த ஹோல்ஸும் அந்த ஸ்டிச்சஸ் பிரியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஸ்டிச்சஸை க்ளீனாக வச்சுக்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ஸ்டிச்சஸ் வந்து டெய்லி சோப் போட்டு நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சாஃப்ட் டவலால் அந்த ஸ்டிச்சஸை வந்து நல்லா ஒத்தி எடுக்கணும். அப்புறம் வந்து பாப்பா யூரினோ மோஷனோ அதில் படாமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூரின் வந்து ஃபுல் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அதனால தான் நமக்கு வந்து அந்த யூரின் வந்து அதில் பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மோஷன் படவே கூடாது, கண்டிப்பாக இது ரெண்டுமே நம்ம மேலே படும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே யூரினோ மோஷனோ பட்டால் பாப்பாவை யார்ட்டையாவது கொடுத்துட்டு நீங்கள் உடனே போய் அந்த இடத்த வந்து ஒரு சாஃப்ட் டவலால் தொடச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கண்டிப்பாக ரப்பர் ஷீட் போட்டு தான் நீங்கள் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸில் வந்து அழுக்கு சேரவே கூடாது. நான் அந்த அழுக்கு சேராமல் இருக்க தான் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், சோப்பு போடணும் அப்படிங்கிறத சொன்னேன். அப்புறம் வந்து நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். நான் நீங்கள் சத்தானது சாப்பிட்லனாலும் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து 7 லேயர் கிழிச்சு தான் நமக்கு வந்து பாப்பாவை வெளியே எடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் வந்து விட்டமின் அயன் டேப்லெட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் ஆயில் ரெண்டுமே போடாதீங்க, அது ரெண்டுமே அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன் ரெண்டும் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, மஞ்சள் வந்து போட்டோன்னு வைங்களேன், நம்ம வேர்வையோடு படுமா, அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்போ ஆயில் போட்டோன்னு வைங்களேன், நம்ம வேர்வையும் ஆயிலும் சேர்ந்து அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அதனால தான் அதை ரெண்டுமே நான் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இது வந்து எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 45 டேஸில் வரலாம், 3 மந்த்ஸில் வரலாம், 6 மந்த்ஸில் வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 6 மந்த்ஸில் நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிச்சிடும். ஸோ 6 மந்த்ஸில் வராது. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். உங்கள் ஸ்டிச்சஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நமக்கு பாப்பாவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே எடுத்திருப்பாங்க. நம்ம தான் ரொம்ப, இப்போ சுகப்பிரசவம் ஆனவங்க கூட டக்குன்னு அவங்களுக்கு வந்து 3 நாள் அவங்க வந்து க்யூர் ஆகி நார்மல் லைஃப் வந்துடுவாங்க. ஆனால் நம்ம வந்து 3 மந்த்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா, வெளியே போயிட்டு வந்த உடனே நீங்கள் வந்து உங்கள் ஸ்டிச்சஸை நல்லா க்ளீனாக சோப் போட்டு க்ளீனாக வச்சுக்கோங்க. அதில் வந்து இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த நம்ம வந்து சி செக்ஷன் பண்ணியிருக்கோம், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ ஒரு வேளை வந்துட்டு அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்கன்னா, வந்துட்டா உடனே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டாக்டர் சி செக்ஷன் பண்ணாங்களோ அந்த டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி, மேம் எங்களுக்கு எனக்கு இப்படி வந்திருக்கு, அப்போ உடனே அவங்க வந்து உங்கள் கிளினிக் வர சொல்லுவாங்க. நீங்கள் போய் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மல் தான், பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து ரீஸ்டிச்சஸ்லாம் போடுற அளவுக்கு வாய்ப்பே வராது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டால் அவங்க ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லை ஒரு லிக்யூட் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அதை தொட்டு தொட்டு போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தால், பாப்பா தூங்கும் போது நீங்களும் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஆனால் என்ன கொஞ்சம் வலிக்கும், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, கண்டிப்பாக சரியாயிடும். குப்புறப்படுங்க, அப்போ அந்த ஹோல்ஸும் அந்த ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிருக்கிறதும் மூடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு அடுத்த ஒரு 15 டேஸில் நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து சரியாயிரும். ஸோ பயப்பட தேவையே இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் என் டாக்டர்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.